Hello everyone, in the video la namba exchange server pathi paaka porom. So na exchange server ku oru 5 video upload pannirukken. Idhula pathina exchange server appadina enna appindradhukku oru intro classes hum. And exchange server install pannradhukku thevaina prerequisite enna appindradhu oru classes hum. Exchange server eppadi install pannradhu appindradhu oru classes hum. And exchange server install panni mudichadhukku appuram adhula eppadi mailbox access pandrathu work pandrathu abindrathukku classes potrupa. In the video pidichirundha appadina like pannunga, share pannunga, comment pannunga. En channel ku pudusa varinga appadina marakama subscribe pannunga. Nama video ku la povom. Exchange server 2013 prerequisite and requirements. In the class la 2013 Exchange Server நம்ம இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினா அதுக்கு என்னென்ன ப்ரீ ரிக்வெஸ்டும் रिक्वायरमेंट्सும் தேவை அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் रिक्वायरमेंट. நமக்கு தேவையான रिक्वायरमेंट என்னன்னு பாத்தீங்கன்னா रिक्वायरमेंटல ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் रिक्वायरमेंट பாத்துருவோம். சோ நம்மளோட 2013 Exchange Server இன்ஸ்டால் பண்றதுக்கான ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா processor. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய processor 64 bit architect கொண்ட Intel or AMD processor, எந்த ஒரு processor வேணாலும் யூஸ் பண்ணலாம். 32 bit processor support பண்ணாது. And RAM. RAM பாத்தீங்க அப்படினா நீங்க mailbox work பண்றதுக்கு minimum 8GB RAM தேவைப்படும். Client access பண்றதுக்கு 4GB RAM தேவைப்படும். Mail and client access combine பண்ணி work பண்றதுக்கு 8GB RAM போதும். Edge transport பண்றதுக்கு 4GB போதும். சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 8GB RAM உங்க சிஸ்டத்துக்கு இருந்தாலே இந்த exchange server நீங்க work பண்ணலாம். Edge transport பண்றதுக்கு கொஞ்சம் speed வேணும் அப்படினா நீங்க அந்த 8+4 டோட்டலா 12GB யூஸ் பண்றது பெஸ்ட். அது வந்து உங்களோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணாம இருக்கும். அடுத்து டிஸ்க் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படினா மேக்ஸिमम 30GB ஸ்பேஸ் கொண்ட டிஸ்க் ஸ்பேஸ் இருந்தா போதும். ஃபைல் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம் பாத்தீங்க அப்படினா TFS ஃபைல் சிஸ்டமும் REFS ஃபைல் சிஸ்டமும் தான் சப்போர்ட் ஆகும். பட் NTFS சப் ஃபைல் சிஸ்டம்ன்றது வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபைல் சிஸ்டம். அடுத்து ஆபரேட்டிங் சிஸ்டம். நாம எந்த OS இதுக்கு யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா பேஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்த்திருப்போம். சோ அதே தான் சேம். இங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய OS வந்து Windows 2012 சர்வர் R2 version, டேட்டா சென்டர் எடிஷனும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் எடிஷனும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா Windows 2008 சர்வர் R2 அது வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்கணும், இல்ல என்டர்பிரைஸ் எடுக்கலாம், இல்ல டேட்டா சென்டர். இந்த மூணுத்துல எந்த எடிஷனா வேணா இருக்கலாம். ஆனா எல்லாமே சர்வீஸ் பேக் 1 உள்ள எடிஷனா இருக்கணும். சோ இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மெயில் பாக்ஸை கான்ஃபிக் பண்ண முடியும், கிளையண்ட் ஆக்சஸும் பண்ணிக்கலாம், எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸையும் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். இது இல்லாம மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து விண்டோஸ் 8 ஆபரேட்டிங் சிஸ்டமோ இல்ல விண்டோஸ் 7ல சர்வீஸ் பேக் 1ஓ இல்ல விண்டோஸ் 8.1ஓ இருந்தா போதும், அது மேனேஜ்மெண்ட் டூலை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். .NET framework. இந்த .NET framework அப்படின்றது பாத்தீங்க அப்படினா 2013க்கு 4.7.1 லேட்டர் வெர்ஷன், அதுக்கு 4.5க்கு மேல இருந்தாலே போதும், அதுக்கு மேல ஏதாவது வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு கிளையண்ட் ஆக்சஸ் பண்றவங்களுக்கு Outlook யூஸ் பண்றதா இருந்தால் 2016 Outlook இல்ல 2013, 2010 ஆர் 2007 இந்த வெர்ஷனில் எந்த அவுட்லுக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேக் ஓஎஸாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஆஃபீஸ் 365 இருக்கும், மேக் ஓஎஸ்க்குன்னு தனியாக அந்த ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் பண்ணி நம்ம அவுட்லுக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெப் ப்ரௌசர் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 10 ஆர் லேட்டர், விண்டோஸ் 9க்கு லேட்டராக இருக்கணும், 10 இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஃபயர்ஃபாக்ஸில் வந்து 11க்கு அப்புறம் உள்ள வெர்ஷன்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ரோமில் 18க்கு அப்புறம் உள்ள வெர்ஷன்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்சேஞ்ச் சர்வர் 2013ல் எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க, இஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர் அப்படின்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வே. இதை வந்து நம்ம எதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசரில் தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த 2013 சர்வருக்கு முன்னாடி 2010லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஓல்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2013க்கு அப்புறம் உள்ள வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெப் மேனேஜ்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வெப் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுனால இல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர்னு ஒன்று ஒரு சென்டர் வச்சுருப்பாங்க, அந்த சென்டரில் போய் தான் நம்ம வந்து இது எக்ஸ்சேஞ்ச் சர்வராக கான்ஃபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு பெஸ்ட்டு வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் பெஸ்ட்டு. எட்ஜ் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது, ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் அவுட்லுக் எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம் அவுட்லுக் எக்ஸ்பிரஸ். அடுத்ததாக அப்போ ப்ரீ ரெக்வஸ்டர்ஸ் ப்ரீ ரெக்வஸ்டர்ஸ் என்னென்ன தேவை? ப்ரீ ரெக்வஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வரில் நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கணும், என்னென்ன டூல்ஸ் வேணும், அதுதான் வந்து ப்ரீ ரெக்வஸ்டர். ஸோ அந்த சர்வரில் என்னென்ன கான்ஃபிக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி சர்வரில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் கான்ஃபிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸும் டிஎன்எஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் மூணாவதாக முக்கியமானது வந்து ஐஇஎஸ் வெப் சர்வர். இந்த ஐஇஎஸ் வெப் சர்வரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு வெப் சர்வர் வேணும். ஸோ வெப் சர்வர் மூலமாக தான் அதை அக்சஸ் பண்ண முடியுன்றதுனால இதுக்கு கண்டிப்பாக வெப் சர்வரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த மூணு வந்து சர்வரோட ரோல்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ஃப்யூச்சர். அது இல்லாமல் அடுத்ததாக டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க். இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து 4.5 இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணியிருக்கணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் 3.0 இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜர், இது வந்து 4.0 வெர்ஷன் ரன் டைம் இருக்கும் 64-bit. ஸோ நம்ம கூகுளில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜர் 4.0 ரன் டைம் அடித்தாலே இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இது ஒரு 240 MB தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் 2010 ஃபில்டர் பேக் 64-bit இருக்கும். இந்த ஃபில்டர் பேக் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஃபில்டர் பேக்கில் சர்வீஸ் பேக் 1 ஒன்று இருக்கும், அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ரெண்டு ஃபில்டர் பேக்குமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் சர்வரை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரீ ரிக்வஸ்டர். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போவோம். ஸோ இப்போ நான் வந்து சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட சர்வர் நேம் பார்த்திங்க அப்படின்னா Win 12K DC. ஸோ இந்த டிசின்னு எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இது வந்து டொமைன் கண்ட்ரோலராக இருக்குது, அதனால் டிசி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய டொமைன் நேம் வந்து zlan.com. ஸோ இதோட ஐபிஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 210.210.254. ஐபிஓஷன் 4 மட்டும்தான் எனேபிள் பண்ணியிருக்கேன், ஐபிஓஷன் 6 எனேபிள் பண்ணல. நம்ம போக போக எனேபிள் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் காட்டுறேன். இப்போ வந்து ஐபிஓஷன் 4 தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி நான் சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன்ஸ் காட்டிடுறேன் பாருங்கள். என்னோடய நெட்ஒர்க் அட்ரஸ்ஸு ஐபிஆர்எஸ் வந்து 210.210.224 வச்சுருக்கேன். அண்ட் இது கிளாஸ் சி அட்ரஸ்ஸு. ஸோ சப்நெட் மாஸ் 255.255.255.0 கிளாஸ் சி நெட்ஒர்க் அப்படின்றதுனால. அடுத்ததாக என்னோடய கம்ப்யூட்டர் நேம் விண்டோஸ் 12K DC அண்ட் டொமைன் நேம் வந்து zlan.com வச்சுருக்கேன். ஸோ என்னோடய டொமைன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நான் ரன்னில் என்எஸ் லுக்கப் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு டொமைன் ரிசால்வ் ஆகுது. ஸோ டொமைனோட ஐபி அட்ரஸ் ரிசால்வ் ஆகுது, என்னோடய டொமைன் நேம் ரிசால்வ் ஆகுது, என்னோடய சிஸ்டம் நேம் win12kdc ரிசால்வ் ஆகுது. பாருங்கள் என்னோடய எல்லா அட்ரஸுமே ரிசால்வ் ஆகுது, ஓகே. ஸோ என்னோடய டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், என்னோடய சர்வரில் ADDS, DNS இது ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் முக்கியமாக பண்ண வேண்டியது ஒன்று என்ன பண்ணணுன்னா, வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எப்பயும் மாதிரி ரூல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் போயிட்டு நெக்ஸ்ட்டு விண்டோஸ் சர்வர் ஐஇஎஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டால். இப்போ ஐஇஎஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஐஇஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ADDS, DNS அண்ட் ஐஇஎஸ் இது மூணும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்ததாக நான் பண்ண வேண்டியது டாட்நெட் 4.5 டாட்நெட் மேனேஜ்மெண்ட் ரூல் 3.0 இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட்டு ரோல்ஸில் எதுவுமே கான்ஃபிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வரும். இந்த ஃபியூச்சரில் நான் பண்ண வேண்டியது டாட்நெட் 4.5. ஸோ டாட்நெட் 4.5 பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் ஆயிருக்கு, ஓகே. அடுத்தது டாட்நெட் 3.5 ஃபியூச்சர்ஸ், அதை கிளிக் பண்ணால் அப்படின்னா உள்ளார டாட்நெட் 3.5 அதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரு வாட்டி இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. ஸோ 3.5 4 இன்ஸ்டால் ஆயிருக்கான்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கான பாத் கேட்குது, அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல் இதில் இல்லை, இதுக்கான பாத் கேட்குது அப்படின்னா அந்த பாத்தை வந்து உங்கள் சிடிலே இருக்கும். இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்குக்கான பாத்தும் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடியில்
இந்த சோர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார SXX அப்படின்ற ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் டாட் நெட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட்டிவிட்டி ஃபைல், இந்த நெட் எஃப்எக்ஸ்னு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டாட் நெட்டுக்கான சப்போர்ட்டிவிட்டி ஃபைல்ஸு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ அந்த இன்கேஸ் பாத் கேட்கும் போது நீங்கள் அந்த பாத்தை காட்டி கொடுத்தீங்கன்னா அங்கேருந்தே இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். 4.0 அண்ட் 3.5 இன்ஸ்டால் ஆயிடும். இது இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜர் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி நான் சிடி ஆக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூசிஎம்ஏ தான் யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜர் ரன் டைம் செட்டப்பு. இந்த செட்டப்பை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட், லைசன்ஸ் அக்ரிமெண்ட் டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால். ஸோ இந்த யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த விஷுவல் C++ அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். பொதுவாக மைக்ரோசாஃப்டோட எந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான சப்போர்ட்டிங் டூல் வந்து இந்த விஷுவல் C++ லின்சி சர்வர் இதில் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் டூல் மூலமா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற டூல்ஸ் என்னென்ன அப்படின்றத காட்டும். கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இது போனீங்கன்னா இதில் அந்த விஷுவல் C++ 2008 அண்டு சி அண்டு யூனிஃபைட் கம்யூனிகேஷன் மேனேஜர் இதெல்லாம் இப்போ இதில் இன்ஸ்டால் ஆனது. அண்டு லின்சி சர்வர், சர்வர் ஸ்பீச் பிளாட்ஃபார்ம், இது இந்த எல்லா டூலுமே இப்போ அது மூலிமா இன்ஸ்டால் ஆனது தான். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ். அண்ட் அதுக்கப்புறமா ஃபில்டர் பேக் 64-bit இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டர் பேக்ஸ், வெறும் ஃபில்டர் பேக் 64-bit இன்ஸ்டால் பண்ணுறேன். சிக்ஸ்டி ஃபோர் பிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்ததாக சர்வீஸ் பேக் 1 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதில் சர்வீஸ் பேக் 1 அண்ட் சர்வீஸ் பேக் 2 ரெண்டும் இருக்கும். நான் சர்வீஸ் பேக் 1 இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு தேவையான ப்ரீ ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் சர்வரை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இந்த எக்ஸ்சேஞ்ச் சர்வரை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சினாரியோ பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நெட்வொர்க் இன்ஃப்ரா டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் இன்ஃப்ராவை ரெண்டு வேலை டிசைன் பண்ணுவாங்க. அதாவது இன்ஃப்ரா நிறையா இருக்கிறவங்க, அதாவது சர்வர்ஸ் நிறையா இருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸையும் ஒவ்வொரு சர்வரில் ஸ்பிளிட் பண்ணி விட்டு ஒர்க் பண்ணுவாங்க. சர்வர் அதிகமாக இல்லாதவங்க, ஒரு சர்வர் ரெண்டு சர்வர் தான் வச்சுருக்கவங்க அப்படின்றவங்க எல்லா சர்வீஸையும் ஒரே சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தில் உள்ள டிஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சர்வீஸையும் ஒரே சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்டால் சர்வருக்கு வரக்கூடிய லோடு அதிகமாக சர்வர் லோடு தாங்காமல் டவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரே ஒரு சர்வர் இருக்குது. இந்த சர்வரில் நான் ADDS போட்டிருக்கேன், DNS போட்டிருக்கேன். இது இல்லாமல் வெப் சர்வர் கான்ஃபிக் பண்ணுறேன், மெயில் சர்வர் கான்ஃபிக் பண்ணுறேன், SQL சர்வரு, FTP சர்வரு, இந்த மாதிரி நிறைய சர்வீஸை நான் இதிலே இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ யார் வந்து என்னோடய சர்வீஸில் எந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் என்னோடய இந்த ஒரு சிஸ்டத்தையே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ FTP சர்வர்னால் FTP இதிலே கனெக்ட் பண்ணுவோம். மெயில் சர்வர்னால் மெயில் சர்வரும் இதுக்கே வருவாங்க. ரிமோட் சர்வர்னால் ரிமோட்டும் இதுக்கே வருவாங்க. டெல்நெட் வேணுன்னா டெல்நெட்டும் இதுக்கே வருவாங்க. ப்ரிண்டர் வேணுன்னா ப்ரிண்டர் இதுக்கே, ஃபைல் அண்ட் ரிமோ ஷேரிங் ஆக்சஸ் வேணுன்னாலும் இதுக்கே. ஸோ எல்லோரும் இதே சர்வரில் எல்லா சர்வீஸ்க்கும் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் ஏற்படுத்தும்னா, டிராஃபிக் அதிகமாக ஜென்ரேட் பண்ணி உங்களோட சர்வரோட லோடை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் சர்வர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். டவுன்னா என்னென்னா ரீஸ்டார்ட் ஆகிறதோ இல்லை ஹேங் ஆகிறதோ. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய சர்வர், ஒரு சர்வரில் ADDS DNS இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க, இன்னொரு சர்வரில் வெறும் மெயில் சர்வர் மட்டும், எக்ஸ்சேஞ்ச் சர்வர் மட்டும், அந்த தேர்ட் சர்வரில் FTP மட்டும், அதுக்கு அடுத்ததில் வெப் சர்வர் மட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வரில் ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு சர்வரை ப்ரைமரியாகவும் மீதி இருக்கிறது எல்லாமே கீழே சப் சர்வராகவும் வச்சுருவாங்க, செகண்டரி, சைல்டு, எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைமரி சர்வருக்கு ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வரும். அவங்க எந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மெயில் சர்வர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா DNSல அதோட பார்த்து மெயில் சர்வருக்கு போயிடும்.
இதே வந்து FTP சர்வர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா DNSல அதோட பாத்த பார்த்து FTPக்கு போயிடும். வெப் சர்வர் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா DNSல அதோட பாத்த பார்த்து வெப் சர்வருக்கு போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, டிராஃபிக் வந்து மல்டி சர்வருக்கு போகிறனால ஒரே டைமில் நிறைய டிராஃபிக்கை வந்து இந்த நெட்ஒர்க்கால் தாங்க முடியும். என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ, அதாவது லோட் பேலன்சிங்கை 4-5 சர்வருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால அதால் அதிக பேருக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டாவது மெத்தட். ஸோ நீங்கள் ஒரே சர்வரில் என்ன எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் பார்த்த கான்செப்ட் படி ஒர்க் பண்ணணும். இல்லை நான் வந்து ஒரு மெயில் சர்வரை தனியாகவும் டொமைன் அண்ட் ADDS சர்வரை தனியாகவும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ADDS அண்ட் DNS ஒரு தனி சர்வர்லேயும் மெயில் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் வேறு ஒரு சர்வர்லையும் வைக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, .NET 4.5 .NET மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் 3.0 இன்ஸ்டால் பண்ணணும். இது ரெண்டுமே இப்போ நான் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டினேன். அடுத்ததாக ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். இதை வந்து பவர் செல்லில் போய் கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கான கமாண்ட் என்னன்றதை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த கமாண்டை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் சர்வரில் ப்ரீ ரெக்வஸ்ட்டாக தேவையான ரோல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ரோல்ஸ்னால் நான் இப்போ HTTP வெப் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, வெப் சர்வர், அந்த மாதிரி அந்த வெப் சர்வருக்கு இல்லாமல் வேறு என்னென்ன ரோல்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 ரோல்ஸுங்க இதுக்கு தேவைப்படும். இந்த ரோல்ஸ் எல்லாமே வெப் சர்வரை பேஸ் பண்ண ரோல்ஸாக தான் இருக்கும். செக்யூரிட்டி அண்ட் வெப் சர்வர் பேஸ் பண்ண ரோலு, இந்த வெப் சர்வருக்கான ரோல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து நீங்கள் இப்போ நான் எப்படி IES இன்ஸ்டால் பண்ணணும் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த யூனிஃபைடு கம்யூனிகேஷன் மேனேஜர் ரன் டைம் டூலும் ஃபில்டர் பேக்கும் அண்டு சர்வீஸ் பேக் 1 இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். IT ரிலேட்டட் கோர்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். அதில் கோர்சஸ் அண்ட் அதுக்கான கண்டென்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ டெமோஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் அதிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் எனக்கு வாங்க. ஸோ உங்கள் டவுட்ஸை வந்து நான் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணுறேன். ரொம்ப பெரிய டவுட்ஸ், பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா டீம் வியர் கனெக்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நெட்ஒர்க்கோட இன்ஃப்ராவை ரீஒர்க் பண்ணுறீங்க, நெட்ஒர்க்கை நியூவாக டிசைன் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து சப்போர்ட் வேணும், நெட்ஒர்க் டிசைனிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சைடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ITக்கான சப்போர்ட்டும் பண்ணுறோம் அண்ட் ITக்கான ட்ரைனிங்கும் பண்ணுறோம். ஸோ ட்ரைனிங் வந்து ஃபுல்லாகவே வீடியோ பேக்கேஜஸாக என்னோடய வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் IT சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ IT சப்போர்ட் வந்து என்ன மாதிரியான ட்ரபுள் ஷூட்டிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ரெக்கவரி சம்மந்தமான ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை டிசைனிங் சம்மந்தமான ஒர்க்காக இருக்கட்டும், இம்ப்ளிமெண்டேஷன் சம்மந்தமான ஒர்க்காக இருக்கட்டும், எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் நெட்ஒர்க் டிவைசஸ்லேருந்து சர்வர் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து ஆன்சைட் சப்போர்ட்டும் பண்ணுறோம் அண்ட் டீம் வியூர் மூலமா ரிமோட் சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.